தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்கள் மூலமாக வழங்க வேண்டும், சத்துணவு துறையில் காலியாக உள்ள 35,000 பணியிடங்களை நிரப்ப வேண்டும், சத்துணவு அமைப்பாளரின் ஓய்வு பெறும் வயதை 62 உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசியில் நடைபெற்ற போராட்டத்தில் சத்துணவு ஊழியர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியவாறு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சத்துணவு அமைப்பாளரின் ஓய்வு பெறும் வயதை 62 உயர்த்த வேண்டும், கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை ஆண் வாரிசுகளுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை பாளையங்கோட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சத்துணவு ஊழியர்கள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல கடலூர், வேலூர், மயிலாடுதுறை, ஈரோடு, கரூர், தேனி, விருதுநகர், பெரம்பலூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சத்துணவு ஊழியர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எங்களுக்கு தேர்தல் காலங்களில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை வருகிற 2023 சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றி தர வேண்டும். எங்களுக்கு முறையான முழு நேர அரசியலராக்கி காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். சத்துணவு அமைப்பாளர்களின் ஓய்வு பெறும் வயதை 60 லிருந்து 62 உயர்த்த வேண்டும். காலை உணவை சத்துணவு ஊழியர்கள் மூலமாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை உள்ளடக்கி இன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் சத்துணவு ஊழியர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற தர வேண்டும் என தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் நூர்ஜான் ஆகிய நான் கேட்டுக்கொள்கிறேன். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.